Hi students, in this video we are going to see about the P block elements 2. This is third unit. Already in the second unit we have seen the first two groups, that is icosagens and tetragens, carboron group and carbon group. In this unit we are going to see the remaining, that is nitrogen, chalcogens, halogens, inert gases எல்லாம் இந்த யூனிட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 15th குரூப் நைட்ரஜன் எலிமெண்ட்ஸை பார்ப்போம். நைட்ரஜன் குரூப்பில் வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் இதெல்லாம் இருக்குது. இதில் நைட்ரஜனை வந்து நம்ம டை நைட்ரஜன் சொல்லலாம். ஏன்னா அதோடைய மாலிகுலர் ஃபார்மில் N2, ரெண்டு நைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்து ஒரு நைட்ரஜன் மாலிகுல் ஃபார்ம் ஆகிருக்கு. நமக்கு தெரியும் நம்ம அட்மாஸ்பியரில் 78% வந்து இந்த நைட்ரஜன் கேஸ் தான். இன்னும் இந்த எர்த் கிரஸ்ட்டில் நம்ம பார்த்தோன்னா சோடியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட்டாகவும் என்ன செய்து நமக்கு எர்த் கிரஸ்ட்டில் கிடைக்கும். சோடியம் நைட்ரேட்டு நம்ம சில்லி சால்ட் பீட்டர்னு சொல்லலாம், பொட்டாசியம் நைட்ரேட்டை இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாஸ்பரஸ் வந்து ஃப்ளூரப்படேட், குளோரப்படேட், அப்புறம் ஹைட்ராக்சி அப்படேட் இந்த மாதிரி ஃபார்மில் கிடைக்குது. மற்ற எலிமெண்ட்ஸ் ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் இதெல்லாம் வந்து சல்ஃபைட்ஸாக கிடைக்குது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் என்ன செய்யும் இருக்குது. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நைட்ரஜன் மட்டும்தான் அதில் கேஸ், மற்றது எல்லாமே சாலிட்ஸ். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்து நைட்ரஜன் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே சொன்னேன் நம்ம அட்மாஸ்பியரில் வந்து 78% இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த அட்மாஸ்பியரிக் ஏரை கூல் பண்ணி, அதாவது லிக்விட் ஏரை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணும்போது நமக்கு நைட்ரஜன் கிடைக்குது. இதை தவிர சோடியம் அசைடு, சோடியம் அசைடுனா NaN3, இந்த சோடியம் அசைடிலேருந்து என்ன செய்கிறாங்க, அதை தெர்மல் டீகம்போசிஷன் பண்ணி ப்யூர் நைட்ரஜன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது வந்து 575 கெல்வினில் என்ன செய்யுது, இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம என்ன செய்யுது, டீகம்போஸ் ஆகுது. NaN3னா சோடியம் அசைடு. என்ன அடுத்தது, அமோனியாவை ஆக்சிடைஸ் பண்ணியும் என்ன செய்யலாம், ப்ரோமின் வாட்டர் யூஸ் பண்ணி அமோனியாவை ஆக்சிடைஸ் பண்ணி நைட்ரஜன் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்போ வந்து நமக்கு NH3னா அமோனியா, BR2னா ப்ரோமின், NH4Br அமோனியம் ப்ரோமைடும் நைட்ரஜனும் கிடைக்கும். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா, நைட்ரஜன் கேஸஸ் ராதர் இனர்ட். வாட் இஸ் த ரீசன் ஃபார் த இனர்ட்னஸ் ஆஃப் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நைட்ரஜனில் வந்து நைட்ரஜன் ரெண்டு ஆட்டம் சேர்ந்து ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ரெண்டு ஆட்டமுமே ட்ரிபிள் பாண்டில் என்ன செஞ்சுருக்கோம், கம்பைன் ஆகிருக்கும். இந்த ட்ரிபிள் பாண்டுடைய அந்த பாண்ட் எனர்ஜி வந்து வெரி ஹை. பாண்ட் எனர்ஜி வெரி ஹைனா என்ன அர்த்தம், அந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு நிறையா எனர்ஜி வேணும்னு அர்த்தம். பாண்ட் பிரேக் ஆனால் தான் அது வேறு ஒரு நியூ காம்பவுண்ட் என்ன செய்ய முடியும், ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த நைட்ரஜனுடைய ஹை பாண்டிங் எனர்ஜினால தான் அது வந்து இனர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தவிர நைட்ரஜனுடைய ஐசோடோப்ஸ் இருக்குது, அதில் நைட்ரஜன் 15 வந்து ஐசோடோபிக் லேபிளிங்க்கு வந்து யூஸ் ஆகுது. மற்ற நைட்ரஜன் மாதிரியே உள்ள சில ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் டோனாராக நினச்சியும் யூஸ் ஆகுது. பட் டை நைட்ரஜன் வந்து அந்த அளவுக்கு டோனாராக ஆக்ட் பண்ண மாட்டேங்குது. சில காம்பவுண்ட்ஸில் என்ன செய்யுது, அது வந்து அந்த மாதிரி டோனாராக ஆக்ட் பண்ணுது, பண்ணி சில ரொம்ப கம்மியாக கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்புறம் இனர்ட் அப்படிங்கிறதுனால ஹை டெம்பரேச்சரில் தான் இது எல்லாருக்குடையும் ரியாக்ட் பண்ணும். ரூம் டெம்பரேச்சரில் இது ரியாக்ட் பண்ணுற ஒரே மெட்டல் என்னதுன்னா லித்தியம். லித்தியம் கூட நைட்ரஜன் ரியாக்ட் பண்ணி லித்தியம் நைட்ரைடு ஃபார்ம் ஆகுது. அதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், எல்ஐனா லித்தியம், Li3Nனா லித்தியம் நைட்ரைடு. அடுத்தது கால்சியம் கூட வந்து ரெட் ஹாட் டெம்பரேச்சரில், ரெட் ஹாட்டாக இருக்கும்போது தான் நிச்சயம் கால்சியம் நைட்ரைடு ஃபார்ம் ஆகும். போரான் கூட பிரைட் ரெட் ஹாட், நல்ல ஹை டெம்பரேச்சருக்கு போகும்போது தான் போரான் நைட்ரைடு என்ன செஞ்சுருக்கு, ஃபார்ம் ஆகிருக்கு. அப்புறம் ஹைட்ரஜன் கூட இது வந்து டைரெக்டாக கம்பைன் ஆகும், ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகி அமோனியா கேஸ் ஃபார்ம் ஆகுது. இதுவும் என்ன செய்யுது, ஹை ப்ரெஷர் ஆப்டிமம் டெம்பரேச்சரில் ஒரு கேட்டலிஸ்ட் வச்சு, அயன் கேட்டலிஸ்ட் வச்சு பண்ணும்போது தான் என்ன செய்யும், இந்த ரியாக்ஷன் நடக்கும். இந்த ப்ராசஸை ஹேபர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். N2+H2 கிவ்ஸ் NH3. அடுத்தது நைட்ரஜன் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுது, அதுவும் ஹை டெம்பரேச்சரில் தான் ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணுது ஹை டெம்பரேச்சர்னா எவ்வளவு, 3473 கெல்வினில் தான் ரியாக்ட் பண்ணுது. அப்போவும் 4.4% தான் நைட்ரஸ் ஆக்சைடு, ஒரு லோ ஈல்டு தான் என்ன செய்யுது கிடைக்குது. நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு சொன்னால் N2O, இதைத்தான் லாஃபிங் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது யூசஸ் ஆஃப் நைட்ரஜன் பார்த்தோம். அமோனியா ப்ரிப்பரேஷனில், மேனுஃபேக்சரிங்கில் இது வந்து யூஸ் ஆகுது. நைட்ரிக் ஆசிட், அப்புறம் கால்சியம் சயனமைட்
பொருள் மேனுஃபேக்சரிங்லேயும் யூஸ் ஆகுது. அப்புறம் லிக்யூட் நைட்ரஜன் வந்து நம்ம க்ரையோசர்ஜரியில், அதாவது ப்ரொடியூசிங் லோ டெம்பரேச்சரில் பண்ணக்கூடிய அந்த க்ரையோசர்ஜரி செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் பயாலஜிக்கல் ப்ரிசர்வேஷன்லேயும் யூஸ் ஆகுது. அடுத்து நைட்ரஜனுடைய ஒரு காம்பவுண்ட் அம்மோனியா. அம்மோனியா வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஹேபர் ப்ராசஸில், அது வந்து இண்டஸ்ட்ரியலாக என்ன செய்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதை தவிர யூரியாவை ஹைட்ரலைஸ் பண்ணி, யூரியா அப்படின்னா NH2CO NH2, அது ஹைட்ரலைஸ் பண்ணுறதுனால அம்மோனியா கிடைக்கும். அப்புறம் அம்மோனியா வந்து லேபரேட்டரியில் அம்மோனியம் சால்ட்டை ஒரு பேஸ் கூட ஹீட் பண்ணும்போது கிடைக்குது. இப்போ அம்மோனியம் சால்ட்னால் அம்மோனியம் குளோரைட், பேஸ் வந்து கால்சியம் ஆக்சைடு கூட ஹீட் பண்ணும்போது கால்சியம் குளோரைடும் அம்மோனியாவும் என்ன செய்து நமக்கு கிடைக்குது. அடுத்தது மெட்டல் நைட்ரேட்ஸ், மெக்னீஷியம் நைட்ரேட் மாதிரி உள்ள மெட்டல் நைட்ரேட்ஸை வாட்டர் கூட சேர்த்து ஹீட் பண்ணும்போது நமக்கு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடும் அம்மோனியாவும் கிடைக்கும். சரியா? அடுத்து ஹேபர் ப்ராசஸ் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோங்கன்னா, அம்மோனியா வந்து ஒரு பஞ்சன் ஸ்மெல்லிங் கேஸ், இது வந்து லைட்டர் தென் ஏர். இதை வந்து ஈஸியாக என்ன செய்யலாம், லிக்யூஃபை பண்ணலாம். ஒரு 9 atmospheric ப்ரெஷரில் ஈஸியாக லிக்யூஃபை ஆயிடுது. அந்த லிக்யூட் வந்து -38.4 degrees பாயில்ஸ் ஆகும். அதோடய ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து -77 degrees centigrade. இந்த லிக்யூட் அம்மோனியா வந்து நிறைய அதோடய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வாட்டர் மாதிரியே இருக்குதான், வாட்டர் மாதிரியே. இது வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் அம்மோனியா வந்து எக்ஸ்ட்ரீம்லி சாலியபிள் இன் வாட்டர், நல்லா டிசால்வ் ஆகுது. அம்மோனியா கூட வாட்டர் ஃபார்ம் பண்ணி, அதாவது சாலிபிள் ஹைட்ரேட்ஸ் NH3H2O 2NH3H2O இந்த மாதிரி ஹைட்ரேட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. அம்மோனியாலேயும் வாட்டர் மாதிரி என்ன செய்யும், ஹைட்ரஜன் பாண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஆக்வஸ் சொல்யூஷன் வந்து ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் அம்மோனியா, அது வந்து என்ன செய்யலாம் நம்ம, ஹைட்ரேட்டட் இன் சிமிலர் மேனர் and we call the same as NH3H2O. aqua solution la ulla ammonia va nama enna seiyala hydrate nama separate panni edukalam. அப்புறம் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து அம்மோனியாவுக்கு நம்ம வாட்டருக்கு மாதிரியே கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால இது சால்வெண்ட்டாக வந்து அதை யூஸ் பண்ணலாம். நம்ம வாட்டர் எப்படி செல்ஃப் டிசோசியேட் ஆகுமோ அதே மாதிரி அம்மோனியாவும் என்ன செய்யும், செல்ஃப் டிசோசியேட் ஆகும். அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஆக்ஷன் ஆஃப் ஹீட். ஒரு 500 degrees அம்மோனியாவை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அது டீகம்போஸ் ஆகி அதோடய எலமெண்ட்ஸ், அதாவது நைட்ரஜன் ஹைட்ரஜனாக நினச்சியும் டீகம்போஸ் ஆயிரும். இந்த ரியாக்ஷன் ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு நிக்கல் அயன் அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த கண்டினியூஸாக நினச்சியும் இந்த டீகம்போசிஷன் நடக்கும்போது ஸ்பார்க்கிங் நினச்சியமாக வருமா. அடுத்தது வித் ஏர் அண்ட் ஆக்சிஜன், ஆக்சிஜன் ஏர் கூடயும் இது ரியாக்ட் பண்ணுது. ஆக்சிஜன் கூட நினச்சியும் இது ஏரில் பேன் ஆகாது, ஆனால் ஆக்சிஜன் ஃப்ரீ ஆக்சிஜன் கூட என்ன செய்யும், பேன் ஆகி எல்லோயிஷ் ஃப்ளேமில் எரியும். நைட்ரஜனும் ஸ்டீமும் என்ன செய்தப்போ ஃபார்ம் ஆகுது. அடுத்தது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், பிளாட்டினம் இருக்கும்போது இது வந்து பேன் ஆகி நைட்ரிக் ஆக்சைடை கொடுக்கும். நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னா NO. இந்த ப்ராசஸ் வந்து ஆசிட் ப்ரிப்ரேஷனில், அதாவது ஆஸ்பால்ட் ப்ராசஸில் என்ன செய்யும், இந்த ரியாக்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ NH3+O2 கிவ்ஸ் NO. NOங்கிறது என்னது, நைட்ரிக் ஆக்சைடு. அடுத்தது ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி, அம்மோனியா வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக என்ன செய்யுது, ஆக்ட் பண்ணுது. மெட்டல் ஆக்சைட்ஸை மெட்டலாக என்ன செய்யும், ரெடியூஸ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு PbO லெட் ஆக்சைடை என்ன செய்யுது, லெட்டாக ரெடியூஸ் பண்ணுது. கூடவே நைட்ரஜன் கேஸும் வாட்டரும் என்ன செய்யுது, ஃபார்ம் ஆகுது. அடுத்தது ரியாக்ஷன் வித் ஆசிட், இது வந்து பேஸ் அப்படி தானே, அம்மோனியா வந்து ஒரு பேஸ், இது ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி அம்மோனியம் சால்ட் என்ன செய்யுது, ஃபார்ம் ஆகுது. இது வந்து அம்மோனியாவோட அஃபினிட்டி ஃபார் ப்ரோட்டானை வந்து காட்டுது, அதாவது அம்மோனியா டுவர்ட்ஸ் ப்ரோட்டான் இஸ் ஹையர் ஃபார் கிரேட்டர் தென் தட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். வாட்டரை விட அதுக்கு ப்ரோட்டான் அஃபினிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ரியாக்ஷன் வித் குளோரின் அண்ட் குளோரைட்ஸ், குளோரின் குளோரைட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது அம்மோனியம் குளோரைடு வந்து ஃபைனல் ப்ராடக்டாக இருக்கும். இது ஒரு ரெண்டு கண்டிஷனில் நம்ம சொல்கிறோம், ஒன்று வந்து எக்ஸஸ் ஆஃப் அம்மோனியா, அடுத்தது எக்ஸஸ் ஆஃப் குளோரின். ஃபஸ்ட் எக்ஸஸ் ஆஃப் அம்மோனியா கூட ரியாக்ட் பண்ணும்போது NH3+Cl2 கிவ்ஸ் N2, நைட்ரஜன் கேஸ் கிடைக்குது, கூட HCl ஃபார்ம் ஆகும். அந்த HCl கூட அம்மோனியா சேர்ந்து NH4Cl என்ன செய்யுது, ஃபார்ம் ஆகுது. எக்ஸஸ் ஆஃப் குளோரின் நம்ம போடும்போது ரியாக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும்.
NCl3 அதாவது நைட்ரஜன் ட்ரைக்ளோரைட் கிடைக்கும். இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ், சரியா? அது எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ். அது கூடவும் HCl ஃபார்ம் ஆகும். அப்போ HCl NH3 சேர்ந்து அமோனியம் குளோரைடு. அப்போ ஃபைனல் ப்ராடக்ட் வந்து அமோனியம் குளோரைடு தான். இடையில என்ன செய்யுது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ஷன் நடக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், இந்த ரியாக்ஷன்ஸை நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் அமைல்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸ். ஸ்ட்ராங் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல்ஸ், சோடியம் மாதிரி மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல்ஸ் கூட அமோனியா ரியாக்ட் பண்ணி அமைடு கிடைக்கும். அமைடு அப்படின்னா NH2. சரி, பஸ் NaNA சோடியம் அமோனியா கூட ரியாக்ட் பண்ணுது, NaNH2 சோடியம் அமைடு என்ன செய்யுது கிடைக்குது. அப்புறம் மெக்னீஷியம் கூட ரியாக்ட் பண்ணும்போது மெக்னீஷியம் நைட்ரேட் Mg3N2 கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்து மெட்டாலிக் சால்ட். மெட்டாலிக் சால்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது மெட்டல் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. மெட்டாலிக் சால்ட்னா Fe3+ இருக்குது, அது கூட ரியாக்ட் பண்ணும்போது FeOH3+ அம்மோனியம் அயானும் கிடைக்கும். காப்பர் கூட ரியாக்ட் பண்ணும்போது டெட்ராமின் காப்பர் 2 அயான் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் அமீன் ஃபார்ம் ஆகுது. இப்போ கால்சியம் குளோரைட் கூட அமோனியா மாலிக்குள் என்ன செய்யுது, அப்படியே போய் ஆடப் ஆகும். CaCl2 8NH3. இந்த நெகட்டிவ் எண்ட்ஸ் வந்து என்ன செய்யுதான், Ca2+ அயான்ஸ் நோக்கி அதில் வந்து என்ன செஞ்சுருக்கு, அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இது லிகண்டா ஆக்ட் பண்ணுது, டெட்ராமின் காப்பர் காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி கோபால்ட் கூடயும் அம்மோனியா கூடயும் இது காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அம்மோனியா. அம்மோனியாவுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா, இது பிரமிடல் ஷேப்பில் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து SP3 ஹைப்ரிடைஸ்ட், அப்போ டெட்ராகோனல் ஷேப்பில் இருக்கணும். நைட்ரஜனில் வந்து ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது பிரமிட் ஷேப்பில் வருது. NH பாண்ட் லென்த் வந்து 1.016 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1.645 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். அதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 107 degrees இருக்கும். சரி, அதனால் இதோட ஷேப் வந்து பிரமிடல் ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் குரூப் 16 என்ன செய்வோம் பார்ப்போம். தேங்க்யூம்மா.